வயிறு வேற ரொம்ப பசிக்குதே, இன்னைக்கு என்ன சாப்பிடும் பாப்போம். ஆகா பிரியாணியா, இன்னைக்கு ஒரு புடி இருக்கா உயிர் நடா சாப்பாடு இன்னைக்கு. ஐயோ இவனா, இவன் பழைய சோறையே பாதுகாப்பானே, பிரியாணிலாம் மொத்தமால கேப்பியான். நம்ம செதுமே சொல்ல மாட்டேங்க. எங்க அம்மா இன்னைக்கு என்னன்னு தெரியல, வெறும் ஒயிட் ரைஸ் தான்டா வச்சிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன குழம்பு நிறையா இருக்கு, நம்ம ரெண்டு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். நம்மச்சான் ஐயோ ரொம்ப நல்லவனா இருக்கானே, நம்ம ஏன் தப்பான நினைச்சிட்டோமோ. என்னமிச்சா இது குழம்புல கறியா மிதக்குது. டேய் ஏற்கனவே புரட்டாசி மாசம், வீட்டுல நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கடா, அது கறி குழம்பு இல்ல மீன் மேக்கர். ஓ மீன் மேக்கரா, அப்ப புரட்டாசி மாசம் கறி சாப்பிட மாட்டீங்க. ஓ அப்ப நல்லதா போச்சு, நம்ம சாப்பிடுவோம். என்ன மச்சான் பிரியாணி மாதிரி இருக்கு. ஆமா மச்சான் பிரியாணியா, அத கொண்டாட முதல்ல. டேய் என்ன கொஞ்சம் மிச்சம் விடா, பிரியாணி சூப்பரா இருக்கடா. புரட்டாசி மாசம் கறி சாப்பிட மாட்டேங்கன்னா, புரட்டாசி மாதம் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னேன். நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலையே, நான் நல்லா சாப்பிடுவேன் பிரியாணி. வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னியா, ஓ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ. எனக்கும் வயிறு இருக்குடா, பசிக்கும்டா, எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்கடா. கண்ணு வைக்காதரா, வயிறு வலிக்க போகுது. நீ மொதல் அங்கே திரும்பி உட்காரு, நான் சாப்பிடணும் நினைக்கும்.